ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ்ல முன்பக்கம் பின்பக்கம் சுருக்கம் இல்லாமல் அந்த ஸ்லீவ் வளைவு எடுக்க தெரியலனா அந்த வளைவு ரொம்ப அழகாக எப்படி வந்து டிராயிங் பண்ணுறது, முன்பக்க வளைவாகட்டும் அல்லது பின்பக்க வளைவாகட்டும் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து டிராயிங் பண்ணுறது அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் டிராயிங்கில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கட்டிங் கரெக்டாக பண்ணால் தான் தைக்கும் போது நமக்கு வந்து ஸ்லீவில் சுருக்கம் வந்து இருக்காது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் வந்து கரப்பகுதி ஓபன் சைடு இருக்க மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இந்த பீஸை இப்படி ரெண்டா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு உங்களுக்கு ரா எஜ் அந்த மாதிரி எதுவும் இருந்தா லைன் போட்டு கட் பண்ணி விட்டீங்கன்னா இது இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க அரை இன்ச் தேவைப்பட்டா கூட எடுத்துக்கங்க. இப்போ அடுத்தது ஸ்லீவ் உடைய லென்த் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் தான் ஸ்லீவ் உடைய லென்த். அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்க. அதே 5.5 இந்த சைடும் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம கை கீழ் உயரம் எவ்வளோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சைஸ் ப்ளஸ் தான், அதாவது ஸ்மால் சைஸ் தான். அப்போ இதுக்கு வந்து நம்ம கை கீழ் உயரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். மேலே இருந்து கீழே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோம், 7.5. இந்த 7.5 கரெக்டாக இதில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே வச்சுக்கோங்க, 7.5 இங்கே வருது, அதில் இருந்து நமக்கு 1.5 இருந்தால் போதும். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது 4.75, அதில் இருந்து ஒரு 1.5. இப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோல் வளைவு அது வந்து எப்படி எடுக்கிறது, ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஏ சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றனால நமக்கு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணக்கூடிய அளவு அப்படின்றது, வழக்கமாக நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் இப்படி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 2.5-க்கும் இங்கே இருக்கிற ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நேராக ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5, இது நமக்கு 1.5. இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு அப்படின்றது 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை எப்படி வளைவு எடுக்கிறது அப்படின்னா, இங்கே இருந்து லைட்டாக இறக்கி இந்த 1.5 இன்ச்சை போய் டச் பண்ணணும். டச் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதில் இருந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் இறக்கி இந்த வளைவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக அழகான வளைவு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் சுருக்கம் வந்து இருக்காது. அடிச்சு தைக்கிறதுக்காக இங்க வந்து ஆம் ஹோல் ரவுண்டு கிட்ட, அடுத்தது ஸ்லீவ் லென்த்து கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு இப்போ நமக்கு ஆம் ஹோல் டெப்த் எடுக்கணும்ல, அது எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம இங்க இருந்து 1.5 இன்ச் எடுத்தோம்ல, இப்போ என்ன பண்ணுங்க, 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. 1 இன்ச். இப்போ இந்த 1 இன்ச்சில் இருந்து இங்கே இருக்க ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல, இதையும் 2 மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு சென்டர் வந்து இடுங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து சென்டர். இந்த சென்டரில் இருந்து கரெக்டாக 1.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. நான் பாருங்கள் கரெக்டாக 3.25 இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக 3.25 இன்ச் எடுக்கிறோம்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்லீவ் சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து 3.25 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த வளைவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே இருந்து
அதாவது உங்களுக்கு கை வாட்டம் எப்படி வருதோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருந்து நான் இந்த வளைவு வந்து போட்டுறேன் பாருங்கள். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இதில் இருந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி இதை டச் பண்ணிக்கிங்க. இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம் ஹோல் அந்த டெப்த்து வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆம்பல் டெப்த்து, ஆனால் இதுவே வந்து ஏ சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 3/4 இன்ச் வந்து இந்த சென்டரில் எடுத்துட்டோம், அப்போ நமக்கு சுருக்கம் வந்து இருக்காது. இதை அப்படியே கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் உடைய வளைவு வந்து எடுக்கணும். கரெக்டாக இந்த 1 இன்ச்சோடு நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு போகக்கூடாது. முன்பக்கம்னு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்லீவ் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து தெரியும். எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங்கை சுருக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆங்கோல் டெப்த் எடுக்கணும். கண்டிப்பாக இங்கே ஒரு 3/4 இன்ச் எடுக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது. நான் இது மேலேயே பக்கத்தில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆம்போல் வளைவு. இப்போ ரெண்டுக்குமே நான் டிராயிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆம்போல் வளைவு, கீழே நம்ம எடுத்துருக்கிறது ஆம்போல் டெப்த்து. இதை நம்ம எடுக்கும்போது தான் சுருக்கம் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து கரெக்டான முறையில் கட்டிங் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.